வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்னைக்கு இறந்தாங்க, இந்த மேட்டரில் வந்து இப்போ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. சசிகலாவின் சகோதரர் திவாகரன் ஒரு தேதியை சொல்றார், அப்போலோ தாங்கள் சொன்ன தேதியை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் திவாகரன் வந்து பயாலஜிக்கல் டெத்து கிளினிக்கல் டெத்து அப்படின்னு பூசி எழுதுறாரு. இப்போ அன்னைக்கு அதாவது செப்டம்பர் 22, 2016 ராத்திரி 10:15 நான் வந்து ஒரு ஆர்வம் போட்டு பார்த்தேன். அந்த ரிசல்ட்டை வந்து அப்போவே வந்து மோஸ்ட்லி சொல்லியாச்சு. அதை வந்து பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கலாம், அது சொல்லலை. அதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. இதே வந்து அவா அண்ணா வந்து ராஜாவுக்கு ஆபத்துனாலும் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரூட் அது கிடையாது. ஆனாலும் அந்த சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துகிட்டு இருந்தப்ப அந்த அம்மாவுக்கு வந்து குரு தசையில குரு முக்தி நடந்துகிட்டு இருந்தது. எப்பவுமே வந்து ஒரு தசை தன்னுடைய சுயமுக்தியில பலன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் வந்து பயங்கரமா பல்பை கொடுக்கும். அது ஒண்ணு. அதேபோல் இன்னும் பல மேட்டர் இருக்கு, அதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு அந்த அம்மாவா பாவம் வாழ வேண்டிய இது இன்னும் நிறைய இருக்கு. அதனால வந்து இந்த தோல்வியை கொடுத்து கடவுள் வந்து அந்த அம்மா உயிரை காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வந்து படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு அனுபவமும் உண்டு கடந்த காலத்தில். இங்கே YSR சிரஞ்சீவி ரெண்டு பேருந்தும் வந்து ஒரே அமைப்பு தான் ஜாதகம். சிரஞ்சீவி வந்து ஆஞ்சநேயர் பக்தர், அதனால் ஆஞ்சநேயர் தோல்வியை கொடுத்து உயிரை காப்பாற்றிட்டார். ராஜசேகர் ரெட்டி வந்து கிறிஸ்தவர், அதனால் அவரை வந்து ஒரு தியாகத்தின் திருவுருவமாக இயேசு மாற்றிட்டார். அப்படி என்னுடைய கேல்குலேஷன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த அம்மா வந்து ஆஞ்சநேய பக்தி, இந்த திரிசூர் நம்மளாம் இட்டுக்கிட்டு ஏதோ பக்தி பரவசமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அது எல்லாமே வந்து போலியா இருந்திருக்குன்னு இப்போ தான் புரியுது. சரி, நாம் வந்து அந்த அம்மா தோற்று போகும்னு சொன்னோம், அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. இப்போ நாம் எதையாவது சொல்லி வாய வச்சா இப்போ மக்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. இப்போ அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு பேங்க்கில் யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெண்டு பேரை தூக்கி உள்ளே வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு வயப்பட்ட நிலை இருந்தது. அதனால் வந்து முடிவைத்தான் சொல்லவில்லையே தவிர அந்த ஆரூட லக்னத்தை அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருந்தேன். இப்போ அந்த ஆரூட சக்கரத்தை மறுபடி ஒரு முறை பார்ப்போம். இப்போ வந்து எல்லாம் சூடு ஆறி போயிருக்கு, எல்லாம் ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மூட்ல இருப்பாங்க. அதனால சொல்றேன், இந்த ஜோதிடத்துல வந்து நான் அடிக்கடி ஒன்று சொல்றது உண்டு. அதாவது இந்த ஜாதகங்கள் ஆரூடங்கள் இதையெல்லாம் வைத்து இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு காரியம் நடந்த பிறகு இந்தந்த கிரகஸ்திதியால்தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா பயங்கரமா டேலி ஆகும். இதை வந்து நான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னுடைய அனுபவ ஜோதிடம் பேஜில் வந்து போஸ்டாக போட்டிருந்தேன். இப்போ வந்து முடிவையும் சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சி. அந்த செப்டம்பர் 22 இரவு 10:15 டைம், அந்த டைமுக்கு வந்து ஆரூட லக்னம் போட்டு பார்த்தா ரிஷப லக்னம் வருது. லக்னத்திலேயே சந்திரன், சந்திரன் என்றாலே வந்து என்னடான்னா இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸு,
ஒரு வித எதிர்பாராதன்மை சஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்துடும். சந்திரன் வந்து மூன்றுக்குடையவர், மூணுன்னா தைரியஸ்தானம். இதனால் வந்து அந்த அம்மாவை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து தைரியமும் பயமும் மாறி மாறி வரணும். அடுத்தது நான்காம் பாவம், இரண்டு ஐந்துக்குடைய புதன் அந்த ராகுவோட சேர்ந்திருக்கார். புதன் என்றால் மருத்துவம், ராகு என்றால் மர்மம். அதே போல இரண்டுக்குடைய ஒருவோடு ராகு சேர்ந்தார். இதனால் வந்து அந்த அம்மாவை பற்றி யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே பொய்யா போகணும். அதேபோல் ஐந்துக்குடையவரும் புதன், அவரோடு ராகு சேர்ந்தார். அதனால் ராங் ஜட்ஜிங், எல்லாருமே வந்து ராங் ஜட்ஜிங்கில் அடிச்சு விட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது வந்து இந்த ஐந்தாம் பாவத்தை பாருங்கள். இந்த ஐந்தாம் பாவத்தில் நான்குக்குடைய சூரியன் இருக்கிறார். இப்போ சூரியன் வந்து ஆத்மகாரகன், அஞ்சுங்கிறது புத்திஸ்தான். இப்போ இந்த ஆன்மாவும் புத்தியும் ஒரு பாயிண்டில் எப்போ நிற்கும் அது உங்களுடைய அனலிசிஸ்க்கே விட்டுறேன். அதேபோல் இங்கே வந்து எட்டுக்குடைய குரு சேர்றார். இந்த ரிஷப லக்னத்துக்கு எட்டுக்குடையவன் குரு, அவர் வந்து அஞ்சில் இருக்கார். எட்டுன்னா மரணம், புத்தி ஐந்து என்பது புத்தி. இப்போ அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த அப்போலோ அட்மிட் ஆகும்போதே வந்து அந்த அம்மா சுய நினைவில் இல்லை, ரத்தத்துக்கு குளுக்கோஸ் எல்லாம் எகிரி கடந்தது, அதே போல் ஆக்சிஜன் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வெறுமனே சூரியன் குரு மட்டும் இல்லை, குளிகன் மாந்தியும் இருக்காங்க. அதாவது இந்த அஞ்சு தான் வந்து பூர்வ புண்ணியம். அதாவது நாம் ஏதாச்சும் நல்ல வேலைங்க செய்திருந்தா அந்த புண்ணியங்கள் வந்து காப்பாற்றணும். அந்த பாவம்தான் ஐந்து. அங்கே வந்து குளிகனும் மாந்தியும் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, லக்னாதிபதியே வந்து ஆறில் இருக்கார். லக்னம் என்றால் ஜாதகர், ஆறு என்றால் ரோகம். அடுத்தது இந்த ஏழாம் இடம், ஏழாம் இடத்துல வந்து சனி இருக்கார். சனி என்பவர் வந்து பிரேதாத்மாக்களுக்கு காரகம். ஏழு என்பது ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், வைஃப் இதையெல்லாம் காட்டும். இங்கே அடுத்தது இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய், ஏழுக்குடையவர் எட்டில் இருக்கிறார். ஏழு என்றால் ஏற்கனவே சொன்னது தான், ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், வைஃப் இதெல்லாம் வரும். இந்த அம்மாவுக்கு வந்து தோழி என்றால் சசிகலா தான். ஏழுக்குடையவருக்கும் எட்டில் இருக்கார். அதாவது தன்னுடைய தோழியால் இவர் மரணம் அடைய வேண்டும். இப்போ இது வந்து ரெண்டு விதத்தில் நடந்திருக்கலாம். ஒன்று நோயை முத்த விட்டு தானா சாகட்டம் அப்படின்னு விட்டுருக்கலாம் ஒன்று. அடுத்தது பிஹெச் பாண்டியன், முன்னாள் சபாநாயகர், மாணவி அதிகாரம், அவர் சொன்னதை போல தாக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா செவ்வாய் என்றால் ஆயுதம், அவர் வந்து எட்டில் இருக்கார். அதே போல் செவ்வாய் என்றால் ரத்தம் வந்து, ரத்தம் என்பது வெளியே வந்தாச்சுனாலும் பிரச்சனை குறவு, அது உள்ளமே ரத்த கசிவு ஏற்பட்டால் அது இன்னும் பிரச்சனை. அதே போல் பத்தில் கேது, கேது வந்து ஞானகாரகன், மோட்சகாரகன், பத்து தான் வந்து ஜீவனஸ்தானம். இது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த அனுமதியின் போது அம்மையார் சுயநினைவின்றி இருந்தாரா, உயிரற்று இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. இங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்தாலும், இப்போ வந்து சர்க்கரை வியாதி, இது வந்து கூலி தொழிலாளிக்கு கூட இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு இருக்குது. அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க நம்ம மாதிரி சாமானியர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ விஞ்ஞான முன்னேற்றத்தாலும் மருத்துவ முன்னேற்றத்தாலும்
நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ குளுக்கோமீட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க, சும்மா தட்டினா போதும் குளுக்கோஸ் வந்துடும். இப்படி இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும்போது அந்த அம்மையாருக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது, மொத்தத்தில் வந்து அன்னைக்கு என்ன தான் நடந்தது? இது வந்து ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இப்போ இந்த சர்க்கரை வியாதி உடையவர்களுக்கு இந்த பாதம்லாம் வந்து சீக்கிரம் மறத்து போயிடும், அதனால தான் ஏதாச்சும் குத்திக்கிட்டா கூட தெரியாது, அதனால தான் வந்து காலில் புண் ஏற்படும் அவங்களுக்கு. ஒன்று, இந்த ரத்த ஓட்டம் என்பது ஸ்லோ ஆயிரும். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அம்மையாரின் ஆஸ்தான வைத்தியர் அந்த மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் ரத்தத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய மெடிசன் எதையோ கொடுத்ததாக ஜூனியர் விகடனில் நானே படித்தேன். இப்போ சர்க்கரை வியாதி இருந்தால் ரத்த ஓட்டம் என்பது ஸ்லோ ஆயிரும், மறத்து போயிடும். இப்போ அதை வந்து டைல்யூட் பண்ணுறோம், டைல்யூட் பண்ணும்போது அந்த ரத்தம் என்பது கொஞ்சம் வேகமாக பாயும். இப்போ சாதாரணமாக ரத்தம் பாய்வதற்கும் அதை டைல்யூட் பண்ணி அது பாய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே ஆரோட லக்னத்தில் வந்து 8 செவ்வாய் இருக்கார். செவ்வாய் என்றாலே ரத்தம் தான், அதாவது ஒன்று ரத்த காயம் அல்லது ரத்த கசிவு. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ரத்தத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய மெடிசினை தொடர்ந்து கொடுத்திருந்தால் பிளட் வந்து டைல்யூட் ஆயிருக்கும். இப்போ அந்த ரத்த ஓட்டம் என்பது வேகமாக நடக்கும்போது மூளையில் வந்து நம்ம தலைமுடியை விட மெல்லிய ரத்த குழாய்கள் உண்டு. இப்போ இந்த பிளட் வந்து அப்படி பம்ப் ஆகும்போது அங்கே ஏதாச்சும் பிளாஸ்ட் ஆகிருக்கலாம், பிளட்டு கிளாட் ஆகிருக்கலாம், கோமாவுக்கு போயிருக்கலாம். ஒன்று, இதில் இன்னொரு லாஜிக் என்னடானா, அப்போ வந்து அவங்க இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி சினிமா காட்டி எப்படியாவது வாய்தா வாங்கத்தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த அம்மா வந்து நல்ல சுயநிலையுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவதாக இருந்தால் இப்போ இவங்கெல்லாம் வந்து கக்கா போடுறதுக்கே நேரம் பார்க்குறவங்க. அப்படியாப்பட்டது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு நேரம் பார்க்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு கேடுகட்ட நேரத்தில் போயிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி, அதாவது காரியம் கைமீறி போயிருச்சு. இவங்க வந்து சாதாரணமாக சிகிச்சைக்காக போவதாக இருந்தால் இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து ப்ரெஷ்ஷுன்னா அலர்ஜி அது இருக்கட்டும் ஒரு பக்கம், குறைஞ்சபட்சம் ஜெயா டிவி கேமரா மேனையாவது கூப்பிட்டு லைவ் கொடுக்க வச்சுருப்பாங்க, அதுவும் கொடுக்கல. இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய சந்தேகம், இவர் வெறுமனே சுயநிறைவின்றி இருந்தாரா அந்த நேரத்தில், உயிரற்று இருந்தார், இதுதான் சந்தேகம். இப்போ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க, இப்போ அதில் ஜெயலலிதாவின் உருவம், அவருடைய அந்த முக கவர்ச்சி, அந்த முகத்தில் ஒரு பொலிவு, அதெல்லாம் வந்து கிடையாது. செப்டம்பர் 22, 2016 அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அன்று காலையில் ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க, அதில் வந்து முகமெல்லாம் தொங்கி போய் அந்த உதடெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போய் அந்த முகமே வேற, அந்த வீடியோவில் இருந்த முகம் வேற. இது சிகிச்சை என்பது அதுவும் அப்போலோவில் எடுக்கப்பட்டதாக கூட இருக்கட்டும், ஆனால் அது 2016 எடுக்கப்பட்டதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதனால் இப்போவும் நான் வந்து அந்த ஆரூட சக்கரத்தை குருட்டுத்தனமாக நம்பலை, கொஞ்சம் லாஜிக்கையும் சேர்த்துக்கிட்டு இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து சொல்கிறேன். எனக்கு சந்தேகம்தான்,
என்ன சந்தேகம்? கூட்டிட்டு போனான்னு கொண்டுட்டு போனான்னு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து நீகேசன்.